எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கிற அண்ணாச்சி ஃபேமஸ் சிகரதண்டாவில் இருக்கும். இந்த சிகரதண்டா குடித்தோம்னா என்னென்ன நன்மைகள் இருக்குது, யாரெல்லாம் குடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அண்ணாச்சி இருக்காரு, அவர்கிட்ட வந்து சில விஷயங்களை வந்து கேட்க போகிறோம். ஆனால் உங்கள் பேர் என்னண்ணே, நம்ம கடை நம்பர் எத்தனை? கடை நம்பர் வந்து 41. என் பேர் ஜீவானந்தம். நான் வந்து ஒரு லேபர், இந்த கடையில் லேபர். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்னர் கடையாக இருக்கீங்க, எது பற்றில அதாவது சென்டர் கடையாகவும் இருக்கீங்க. ஆமாம். அப்போ சிகரதண்டா வாங்க வர்றவங்களை விட நிறைய பேர் உங்ககிட்ட வந்து விசாரிப்பாங்க, ஆனால் அது எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, இந்த பஸ் எங்கே போகும், அந்த பஸ் எங்கே போகும், இப்படிலாம் விசாரிப்பாங்கல்ல. அது பொறுமையாக நின்று இந்த இடத்துக்கு போங்க, ரைட்டில் போங்க, இத்தனை பிளாட்ஃபார், லெஃப்ட்டில் போங்க, இத்தனை பிளாட்ஃபாரா, பாத்ரூம் போகணுமா, இந்த லாஸ்ட்டில் போங்க, உள்ளே போனீங்கன்னா எல்லா பிளாட்ஃபாரத்துலேயும் பாத்ரூம் இருக்குது அப்படின்னு பொறுமையாக சொல்லுவேன். மித்தவங்க கூட அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் வந்து ஏன்னா வெளியூரில் வந்து வந்திருக்காங்க, அந்த சிரமம் வந்து நமக்கு தெரியும், அவங்களுக்கு வேறமாக சொல்லி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ வந்து இல்லை, நம்ம வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறோம், இப்போ இடையில வந்து இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன அது உங்களுக்கு இருக்குமா? அந்த மாதிரி என்ன வராது. அம்பாடி சேல்ஸ் பார்த்துக்கிட்டு டக்குன்னு சொல்லிடுவேன், என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹைகோர்ட் வக்கீல் ஒருத்தர் முத சென்னையில் ஓலா வச்சு மதுரைக்கு வேலைக்கு வந்திருக்காரு. வந்தோடனே நேரங்க இறங்கி என்கிட்ட வந்து சில விவரங்களை கேட்டார். மதுரையை விவரங்கள்லாம் சொன்னேன். அதுலேருந்து உள்ளே நுழைஞ்சு சாப்பிட்டு என்னை பார்த்து கை விட்டு தான் போவார். எங்கள் ஓனர்கிட்டையும் இந்த மாதிரி உங்கள் கடையில் வளாக்கிறது முத முதல் நான் மதுரை வந்து இறங்கினோன்னே எல்லாரும் டீட்டெயில் சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு. இன்னைக்கு கூட வந்து சாப்பிட்டுருந்தா விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போயிருந்தார். எப்போ வேணாலும் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு பொறுமையாக சொல்கிறோம் பொதுமக்களுக்கு. ஏதாவது இது ஒரு சேவை, சேவை சரிண்ணே, வேலையிலையும் ஒரு சேவை பண்ணுறது நம்ம உடம்புக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், மனசுக்கும் திருப்தியாக இருக்கும். நைட்டில் இந்த சிகரதண்டா வந்து கூலிங்காகவே இருக்குது. ஆமாம். இந்த சிகரதண்டா குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குண்ணே? அதாவது கடல் பாசி வந்து பொதுவாக மருத்துவ குணம் உடையது. இதில் மெயின் கடல் பாசி தான் இருக்குது. இது வந்து சளி இருந்தால் கூட எடுக்கக்கூடிய தன்மை இருக்குது, மருத்துவ குணம் உடையது. அதனால் நைட் நேரமாக எந்த நேரம் வேணாலும் சாப்பிடலாம், பயப்படாமல் சாப்பிட்லாம். அது உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் கொடுக்குறது தான். எந்த கூலிங்காக இருக்குது, சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கிறோம், அது வந்து பயப்பட வேண்டியதே இல்லை. சாப்பிட்டவங்க வந்து தாராளமாக புதுசாக சாப்பிட போகிற கொஞ்சம் பயப்படுவாங்க. ஒரு ட்ரிப் சாப்பிட்டு போயிட்டேன், அடுத்த ட்ரிப் நைட்டு 3 மணியானாலும் 2 மணியானாலும் வந்து சாப்பிட்டு, இப்போ கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மூணார்லேருந்து லேடிஸ் தான் 3 பேரும் வந்து சாப்பிட்டு போனாங்க. கேரளாக்காரங்க, ஏன்னா இங்கே கேரளாக்காரங்க இங்கே வந்து சாப்பிட மாட்டாங்களே அப்படின்னு. இல்லை நான் ஏற்கனவே வந்து சாப்பிட்ருக்கேன், அதனால் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு. புதுசாக சாப்பிட்றதுக்கு பயப்படுவாங்க, சாப்பிட்டாங்கன்னா ரெகுலராக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து வயசு வித்தியாசம் எதுவும் பார்க்கணுமா? இந்த சிகரதண்டா குடிக்கிறது சாப்பிட அது வித்தியாசம்லாம் கிடையாது. எனக்கு தெரிய 95 வயசு பெங்களூர்லேருந்து ஒரு பெரியவர் வந்தார், கம்பு உண்டுக்கிட்டு தான் வந்தார். வந்து நைட்டு 11 மணி மார்கழி மாதம் 12 நேரம் வந்து என்ன மதுரையில் சிகரதண்டா ஃபேமஸ் ஆகும்ல அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா, ஒன்று போட்டு பாருங்க, கொடுங்க சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னாரு. உட்கார வச்சு போட்டு கொடுத்து சாப்பிட்டாரு. அடுத்து இன்னொன்று போடுங்க அப்படின்னாரு. அதையும் சாப்பிட்டு இன்னொன்று போடுங்க அப்படின்னாரு. என்னடா அது வடிவேல் மாதிரி, இந்த வயசில் வந்து 3 சாப்பிட்றாரு, எனக்கு மதுரை தமிழ்நாட்டுக்காரான்னு சந்தேகம் வந்து சாப்பிட்டாரு. அப்போ தான் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்கன்னு, நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன், என் ஃப்ரெண்டு ஹாஸ்பத்திரி தான் பார்க்க வந்தேன், ஸ்டிக்கு உண்டிகிட்டு தான் வந்திருக்கேன். 3 சிகரதண்டா 12 நேரத்தில் சாப்பிட்றாரு. அப்போ அவருடைய இதுக்கு ஒத்துக்கிறது அந்த மாதிரி சாப்பிட்டு. சரிங்கண்ணா, இதில் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லலாம்? ஆரோக்கியம்னா உடம்பு ஹீட்டை குறைக்கக்கூடிய தன்மை. அதாவது சிகர் தண்டா அப்படின்னா சிகர்ன்றது சிகர் லைட் சொல்கிறோம், நெருப்பு, அதான் உஷ்ணம். தண்டானா போக்குறது, உடம்புல உள்ள உஷ்ணத்தை போகக்கூடிய தன்மை இந்த கடல் பாசியில் இருக்குது. அதோடு 3 ஐட்டம் பால், பாதாம் பால், ஐஸ்கிரீமு, பாலாடை, 3 பாலில் தயார் பண்ணது. அதோடு சர்பத்து மட்டும் சேர்க்குறோம். இப்போ டீ காஃபி சாப்பிட்றத இது உடம்புக்கு ஆரோக்கியமானது அப்படி இருக்குது. ஓகேண்ணா, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் கடைகள் எப்பவுமே திறந்துக்கிட்டே தான் இருக்குண்ணே. தூங்கா உங்களுக்கு, தூங்கா நகரம். ஆமாம். இப்போ உங்களுக்கு வந்து தூக்கமே கிடையாதா? தூக்கல்ல, பகலில் போய் தூங்குவோம் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நேரம் தூங்குவோம் பகலில், அதுக்கப்புறம் எழுந்திரிச்சிருவோம். இங்கே வந்து 12 மணி நேரம் ரெண்டு சரியாக ரெண்டு வரணும். அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 5 நேரம் தூங்குறீங்களா? அவ்வளோதான் தூங்க முடியாது. அதாவது பகலாக நீங்கள் மட்டுமா இல்லைனா மதுரை மக்கள் எல்லாருமே அப்படி தானே? அப்படி இல்லை, அது ஒவ்வொருத்தவங்களுடைய இதை பொறுத்து இருக்குது, தொழில் வியாபாரத்தை பொறுத்து இருக்குது. எனக்கு வந்து 5 மணி டைம் கிடைக்குது. இப்போ 12 மணிக்கு படித்தானே, சாயந்தரம் 5:30 எந்திரிச்சிரு, எந்திரிச்சு வாக்கிங் போய் டீயை சாப்பிட்டு குளிச்சு குளிச்சுட்டு திரும்ப போகிற வேலைக்கு புறப்படுறதுக்கு அந்த டைம் சரியாகும். விளக்கு வச்சோன்னே தூங்கக்கூடாது, ஒரு சாஸ்திரம் இருக்கும். அதனால் அந்த 5:30 எந்திரிச்சிருவேன். எவ்வளோ லேட்டாக மறுபடியும் 5:30 எந்திரிச்சிருவேன்.
சரிங்கண்ணே. இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சரி. இப்போ வந்து சேல் அதிகமாக இருக்குமா இல்லைன்னா எப்பயும் போல தான் இருக்குமா? இல்லை கூடுது, இந்த நேற்று கூட 5 ரூபா ரேட்டை கூட்டி ஆயிடுச்சு. சரிண்ணே, 3 வருஷம் ஆச்சு விலை கூட்டி. சரி, இந்த இது கொரோனா இதெல்லாம் வந்ததுனால 3 வருஷம் ஏற்றலை, பால் விலையெல்லாம் ஏறி போச்சு அப்படின்னு இருக்காங்க. மக்கள் அதை பற்றி நினைக்கல, சாப்பிடணும் பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சுன்னா அண்ணாச்சி ஜெயரது நகரில் சாப்பிடணுன்ற ஆர்வத்தை தான் இருப்பதாங்க. இப்போ சென்னையிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இறங்கி வந்தாங்கன்னா நேரம் இங்கே தான் வருவாங்க. ஜெயரதண்டா சாப்பிடுவோம் சொல்லிவிட்டாங்க, அங்கே போய் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. சரி, ஒரு நாளைக்கு சாதாரணமாக எத்தனை போகும்ண்ணே? ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு 500 ஜெயரதண்டா வந்து போகும். ஓகேண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஜெயரதண்டா வந்து சாப்பிட்டு பார்ப்போம். அது ரொம்ப கூலிங் குறைஞ்சி போச்சு. ரைட்ண்ணா, ரைட்ண்ணா, நோ ப்ராப்ளம்ண்ணே. மற்ற ஜெயரதண்டா கடையில் போனால் ஒரு 5 ஐட்டத்தை ஒன்றா மிஸ் பண்ணி அப்படியே வச்சு ஊற்றி கம்ளரில் கொடுத்துருவாங்க. நாங்கள் கஸ்டமர் முன்னாடியே 5 ஐட்டையும் தனித்தனியாக, இது கடல் பாசி, இது பாதாம் பால், இது ஐஸ்கிரீம் தனித்தனியாக போட்டு கொடுப்போம். இப்போ சுகர்காரங்க வந்தாங்க அப்படின்னா ஸ்வீட்டை குறைச்சிடுவோம். சுகர் வேணும் கம்மியானோம்னா ஸ்வீட்டை குறைச்சிடுவோம். கடல் பாசி அதிகமாக வேணும் உடம்பு நல்லது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கடல் பாசி போட்டு கொடுத்து அந்த மாதிரி என்ன கஸ்டமருக்கு தேவையோ அந்த மாதிரி செய்வோம். மித்த கடையிலேன்னு இந்த மாதிரி இருக்காரு, ரெடிமேடாக வச்சு அப்படியே உள்ள கப்பில் வச்சு கொடுத்துருவாங்க.